இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்து எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு கடைசியில் சரவணன் வந்துட்டு எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் கான்வகேஷன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவகாமி அம்மா வந்தால் நல்லாயிருக்கும், என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சார் நம்ம சந்தியா வந்துட்டு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சிவகாமி அம்மா ரொம்பவே கோபத்தில் இருக்கனால என் பேச்சை மீறி அவங்க வந்து இந்த வீட்டை தாண்டி போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றதுக்கெலாம் என்னால் வர முடியாது, போலீஸ் உத்தியோகமே வேணாம்னு சொன்னால் சொல்லிகிட்டு இருக்கேன், அவன் என்ன என்னையவே கூப்பிட்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோபமாக இருக்காங்க. இதோட கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோட்லேயும் நம்ம சந்தியா வந்துட்டு அத்தை வருவாங்களா வரமாட்டாங்களா, வந்தால் நல்லாயிருக்குமே, அவங்களும் நம்ம கூட இருந்தால் தானே எல்லாமே நல்லாயிருக்கும், இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டது, இவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, அப்பா அம்மா இல்லாமல் இவங்க தானே எனக்கு எல்லாம் பண்ணாங்க, ஆனால் அவங்களாம் இல்லைன்னா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சந்தியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண, அதுக்கு சரவணன் வந்துட்டு ஆறுதல் சொல்ல, இன்னொரு பக்கம் ரவி அப்பா வந்துட்டு சிவகாமி அம்மாட்ட முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்துட்டு எப்படியாவது ட்ரை பண்ணி போக வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஆனால் கடைசியில் நம்ம சிவகாமி அம்மா அவங்களே மனசு மாறி, சரி ஓகே இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டாச்சு, அவளும் வந்துட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த வரைக்கும் வந்துட்டா, இந்த ஊரில் போஸ்டிங் வாங்குறாளா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவாவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அம்மா கிளம்ப போகிறாங்க. இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.